ஸ் நாம இந்த வீடியோல இப்ப பாக்குற சாதாரண உயிரினங்கள் பல மில்லியன் வருடங்களுக்கு முதல் எப்படி மிகப்பெரிய ராட்சத உயிரினங்களா இருந்துச்சுன்னு தான் பார்க்க போறோம். இனி இதுல பார்க்க போற ஒவ்வொரு உயிரினங்களும் அதோட உருவங்களும் கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபேக்ட் இம்பாக்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. எலாஸ்மோதீரியம். டைனோசர்கள் போலவே அசுரத்தனமா வளரக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த எலாஸ்மோதீரியம். இப்ப இருக்கிற காண்ட மிருகத்தோட மூதாதையர்கள்னே சொல்லலாம். இப்ப இருந்து 2.6 மில்லியன் வருடங்களுக்கு முன்னதான் இந்த உலகத்துல வாழ்ந்து அழிந்து போன ஒரு உயிரினம். யூரோப் அண்ட் ஆசியால இந்த மிகப்பெரிய காண்டா மிருகங்கள் வாழ்ந்திருக்கு. 15 அடி நீளமும் 7 அடி உயரமும் இருக்குமாம். இதோட கொம்பு மட்டுமே 5-10 அடி நீளம் வரையும் இருக்குமாம். இந்த மிகப்பெரிய காண்டா மிருகத்தோட வெயிட் 3-5 டன் இருக்குமாம். யானைகளோட மூதாதையான மமத்தை விட மிகப்பெரிய உருவமா இந்த எலாஸ்மோதீரியம் இருக்கும். என்னத்தான் உருவத்துல பெருசா இருந்தாலும் இவைகள் தாவரங்களையும் புட்களையுமே உணவாக உட்கொள்ளுமாம். டைட்டனோபோவா. உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பாம்பு தான் அனகொண்டா பாம்புகள். இதை வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு. அதனாலேயே இந்த அனகொண்டா பாம்புகளை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதை விட மிகப்பெரிய பாம்பு இனம் 58 மில்லியன் வருடங்களுக்கு முன்னதா உலகத்துல வாழ்ந்திருக்கு. அதுதான் இந்த டைட்டனோபோவா. இந்த டைட்டனோபோவா 10 மில்லியன் வருடங்களா இந்த உலகத்துல இருந்திருக்கதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதோட நீளம் 13 மீட்டரும் அகலம் 1 மீட்டரும் இருக்கும். வெயிட் சுமார் 1.5 டன் இருக்குமாம். ஒரு நீர் யானையே கஷ்டமே இல்லாம அப்படியே வயல விழுங்கிருமாம். இப்ப இருக்கிற அனகொண்டாவோட கம்பேர் பண்ணி பாக்குறப்போ இது ரொம்பவே பெரிய பாம்பு தான். டைட்டனோபோவா சதுப்பு நிலங்கள்லையும் அது பக்கத்தில் இருக்கிற ஆறுகளையே வாழிடமா கொண்டு காணப்பட்டிருக்கு. மீன்களையும் வேர்ல்ட் டெட்லியஸ்ட் அனிமலான குரோக்கடைலையுமே வேட்டையாடி சாப்பிடுமாம். ஒரு இறைய மற்ற பாம்புகள் எப்படி கொள்ளுமோ அது போலதான் சுற்றி வளைச்சு ப்ரெஷரை கொடுத்து கொள்ளுமாம். இதோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்கும்னா, புரூக்ளின் பிரிட்ஜை நம்ம தலையில வச்சா எவ்வளோ ப்ரெஷர் இருக்குமோ அதை விட 1.5 டைம்ஸ் அதிகமான ப்ரெஷர் இருக்குமாம். ஆர்ச்சலான். அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஆமை இனம் தான் இந்த ஆர்ச்சலான். அமெரிக்காவில் 1895 இதோட படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 65-75 மில்லியன் ஆண்டுகளுக்கு முத வாழ்ந்ததாக சொல்லப்படுது. 15 அடி நீளமும் 13 அடி அகலமும் 2200 கிலோகிராம் வெயிட்லையும் இருக்குமாம். எப்படிப்பட்ட இறையையும் குத்தி கிழிச்சு சாப்பிடுமாம். இதோட ஓடு மற்ற ஆமைகளோட ஓடுகளை போல கடினமானதா இருக்காது. இதோட ஓடு லெதர் ஸ்கின்னால மூடி இருக்கும். மிகப்பெரிய ஸ்குவிட், ஜெலிஃபிஷ், சிப்பி மீன்கள்னு எல்லாத்தையுமே வேட்டையாடி உண்ணுவோம். நார்த் அமெரிக்காவில் கடற்பகுதியில் தான் இது காணப்பட்டிருக்கு. ஓகே வியூவர்ஸ், இப்போ வீடியோ நீங்கள் வந்துட்டோம். அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேக்ட் இம்பாக்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.